உங்க நினைப்பில் ரம்மிலையா ace23.com க்கு போய் பாருங்க. ஆடுங்க, ஜெயிங்க, சம்பாதிங்க. தேவ் அப்படின்ற ரொமான்டிக் என்டர்டெய்னர் மூவியில் தான் நடிகர் கார்த்தியை நம்மலாம் கடைசியாக பார்த்துருப்போம். இப்போ வந்துட்டு அவர் ஒரு புதுசான கெட்டப்பில் ரெடியாக இருக்காரு. அந்த படம் தான் கைதி. இந்த படத்தை வந்துட்டு மாநகரம் டிரெக்டராக இருக்கிற லோகேஷ் கனகராஜ் இயக்கிட்டு இருக்காரு. அண்ட் அடுத்ததாக இளைய தளபதி விஜயோட படத்தை அவர் தான் இயக்க இருக்காரு. ஸோ கைதி திரைப்படத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒரு பிரிசனர், அதாவது ஜெயில் கைதியோட கதையும், ஜெயில் பிரேக் இன்சிடென்ட் எப்படி நடக்குது நைட்டில் அப்படின்றதையும் சுற்றி தான் இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு. படத்தில் வத்சன், கண்ணா, தீனா அண்ட் நரேன் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிட்ருக்காங்க. அண்ட் சாம் சிஎஸ் இந்த படத்துக்கு மியூசிக்கும் பண்ணிட்டுருக்காரு. இந்த படத்தை முழுக்க முழுக்க இரவில் தான் வந்து எடுத்திருக்காங்க. படத்தை வந்துட்டு 62 இரவுகள் மொத்தமாக எடுத்திருக்கிறதா சொல்ல வருது. ஸோ இப்போ அஃபீஷியலாக கைதி திரைப்படம் வந்துட்டு உலகம் முழுக்க வர அக்டோபர் மாதம் வெளியாக போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கைதி திரைப்படம் அஃபீஷியலாக தீபாவளிக்கு ரிலீஸ் அப்படின்னு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆல்ரெடி இளைய தளபதியோட பிகில் திரைப்படம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் இல்லையா? ஸோ கைதியும் பிகிலும் எப்படி போட்டி போட போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கைதி திரைப்படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ்ஆர் பிரபு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அண்ட் சினிமாட்டோகிராஃபி சத்யன் சூரியன் பண்ணுறாரு. ஸோ இந்த படமும் பிகிலும் எந்த அளவுக்கு வந்துட்டு போட்டி போடுது, எது வெற்றி பெற போகிறது, எது அதிகமான வசூலை குவிக்க போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் காத்துட்டு இருக்கணும். சரி, ரைட் ஹேண்ட் தான் முடியல, லெஃப்ட் ஹேண்ட் தான் இருக்கே. ஃபுல்லாக ட்ரை பண்ண டாக்டர். அப்போ கூட முடியல. சரி, நைட் படுக்கும்போது ஒரு யோசனை வந்துச்சு ஒய்ஃப் கிட்ட கேட்கலான்னு. ஒய்ஃபும் ட்ரை பண்ணாங்க சார், வலது கை இடது கைன்னு, அவங்களாலையும் முடியல. சரி, பக்கத்து வீட்டில் நண்பர் இருக்கான், அவன்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு போனேன். பட் அந்த நேரம் பார்த்து வெளியே போயிட்டான். அவங்க ஒய்ஃப் படத்தை வீட்டில் இருந்தாங்க. பட் அவங்க ட்ரை பண்ணாங்க டாக்டர்.